தீபாவளி கலெக்ஷன்ஸ்னா கோடிக்கணக்கான சந்தோஷத்துடன் கோடிக்கணக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் பனையூரில் உள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வீட்டின் முன்பு கட்சி கொடிக்கம்பம் அமைப்பதற்கு அந்த பகுதி மக்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கொடிக்கம்பத்தை அகற்ற வந்தவர்களுக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டதை அடுத்து கொடிக்கம்பம் அகற்றப்பட்டது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வீட்டிற்கு வெளியே 100 அடி உயரம் கொண்ட கட்சி கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டது. இதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்று கொடிக்கம்பத்தை அகற்ற காவல்துறையினர் கிரேன் JCP இயந்திரத்தை கொண்டு வந்தனர். இதனை அறிந்து அண்ணாமலையின் வீட்டின் முன்பு குவிந்த பாஜகவினர் JCP இயந்திரத்தை சேதப்படுத்தினர். இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். கொடிக்கம்பத்தை அகற்றக்கூடாது என பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், இடையூறு இல்லாமல் வைக்கப்பட்டுள்ள கம்பத்தை அகற்ற வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறையினர் கூறுவதாகவும், அருகில் திமுக கொடிக்கம்பம் இருப்பது அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை என்றும் கூறினார். இது அப்பட்டமான ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு குறிப்பிட்ட இயக்கத்திற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் என்னடா இது வளர்ந்து கொண்டே இருக்கிறது, எண்மன் என் மக்கள் பயணம் என்பது தினசரி லட்சக்கணக்கான மக்களை மரியாதைக்குரிய அண்ணாமலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, இப்படி வளர விடக்கூடாது என்று திட்டமிட்டு நினைத்து சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் நின்றுவிடும் என்பதைப் போல மேலே இருக்கிற அதிகாரிகள், மாநகராட்சியினுடைய அதிகாரிக்கு தொடர்பு கொண்டேன், தொடர்பு அவர் எடுக்கவில்லை. தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவியதையடுத்து தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் சம்பவ இடத்திற்கு சென்றார். இதனையடுத்து தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை வீட்டிற்கு வெளியே அமைக்கப்பட்ட கொடிக்கம்பத்தை காவல்துறையினர் அகற்றினர். சென்னை சில்க்ஸின் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர் வாங்கி உங்க சொந்த மன்னர்கள் கொடுங்க. ஏன்னா அவங்கதான் நம்ம லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட். சென்னை சில்க்ஸ் வழங்கும் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.